இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் வெள்ளி செவ்வாயில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பூஜை அறையில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி செவ்வாயில் இதில் ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த வெள்ளி செவ்வாயினக்கூடிய நாட்கள் அது அற்புதமான நாட்கள். சர்வகடாட்சம் பெறுக. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் வெள்ளி செவ்வாயில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாளும் கிழமையும் கோலும் செய்யக்கூடியதை ஒரு மனிதன் செய்ய மாட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நாட்களுக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு. இப்போ செவ்வாய் வெள்ளிக்கிழமைங்கிறது எல்லாருமே வந்து வீட்டில் வந்து பூஜைகள் செய்யக்கூடிய நாட்கள் தான். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த நாளில் பூஜை பாத்திரத்தை வளர்க்குறது, தெய்வத்தினுடைய விக்கிரகத்தை வந்து தேய்க்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை கழுவுறது, வீட்டை துடைக்கிறது, இந்த மாதிரி ஒற்றை அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறாங்க. இல்லம் சுத்தமாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதை வெள்ளி செவ்வாயில் செய்யவே கூடாது. காரணம் எதனால் அப்படின்னா இருக்கிறதும் துடைச்சிட்டு போயிடும், அதனால் அந்த வேலைகள் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் சொல்லி பார்க்கும்போது என்னென்னா, முதலாக தான் இப்போ நம்ம வீட்டில் மளிகை சாமான் வாங்குகிறோம், இந்த வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கல் உப்பு வாங்கணும். அதுக்கடுத்தது பார்த்தா நம்ம இந்த புளி தோரம் பருப்பு அந்த மாதிரி விஷயங்களை வந்து மளிகை சாமான் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்கணும். இரண்டாவதாக இன்னொரு விஷயம் என்னென்னா, பூஜை அறையில் எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த வெள்ளி செவ்வாயில் கொஞ்சம் கல் உப்பு வந்து ஒரு படியிலையும் தோரம் பருப்பு வந்து ஒரு படியிலையும், படியும் போது சில்வர் இருக்கக்கூடாது, பித்தளை இருக்கலாம், செப்பு இருக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, இப்போ சின்னதுலேருந்து பெருசுலேருந்து அது உங்களை விருப்பத்தை பொறுத்து அந்த மாதிரி ஒரு படிகளை ஒரு மூணு வாங்கிக்கிட்டு, ஒன்றுத்தில் தோரம் பருப்பும், ஒன்றுத்தில் வந்து கல் உப்பும், ஒன்றுத்தில் அரிசி, இதை மூணுத்தையும் பூஜை அறையில் வச்சுடணும். அதுவும் வெள்ளி செவ்வாயில் தான் அதை செய்யணும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அதை மாற்றணும். இரண்டாவது, பூஜை அறையில் செவ்வாய் வெள்ளியில் அலரி மலர்கள் இருக்கு இல்லையா, அந்த அலரி மலரை ஒரு தாம்பால தட்டில் பரத்தி மாதுளை முத்துக்களை உதுத்து அந்த முத்துக்களை நெய்வேத்தியமாக வச்சு அகல் விளக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கற்கண்டை போட்டு நெய் தீபம் போடணும். இதை செய்யும்போது அந்த இடத்துல அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நிலச்சிருக்கும். இரண்டாவது, செவ்வாய் வெள்ளியில் இப்போ பெண்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது நிறைய பேர் வந்து செய்கிறது கிடையாது. காரணம் எதனால் செய்கிறது கிடையாதுன்னா, அவங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ எப்போ நேரம் இருக்கோ அந்த நேரத்தில் அதை செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் பெரியவங்க சொன்ன மாதிரி அந்த வெள்ளி செவ்வாயில் நெல்லெண்ணெயை தேய்ச்சி குளிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம அங்கத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அதனால தான் பெரியவர்கள் இதை சொல்லியிருக்காங்க, இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பாலை பொங்க விடுவாங்க. குறிப்பாக இந்த வெள்ளி செவ்வாயில் இந்த பால் பொங்கி தீஞ்சுது அப்படின்னா தத்ரம் பிடிக்கும். இதில் ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த வெள்ளி செவ்வாயினக்கூடிய நாட்கள் அது அற்புதமான நாட்கள். நம்ம என்ன வேண்டுறோமோ அது கிடைக்கக்கூடிய நாட்கள். பூஜைக்கு மட்டும் உகந்ததல்ல, நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாட்கள் இந்த இரண்டு நாட்கள். பெண்கள் வந்து கிழிந்த துணியை தைக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதே நேரம் இப்போ வந்து புது துணி எடுக்கிறீங்க அப்படின்னும்போது இந்த வெள்ளி செவ்வாயில் அந்த புது துணியை உடுத்தும்போது அந்த துணிமணிகள் அதிகமாக சேரும். இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும், நலமாக இருக்கும். ஜெய் ஸ்ரீராம். ஆன் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் பீடம், எண் 25 பவானி நகர், பேரமனூர், சாமியார் கேட், மறைமலை நகர், செல் 7299505047 மற்றும் 9094915052. இது போன்ற அற்புத வீடியோக்களை காண லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.